ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோத்தோ டிவி. இன்னைக்கு என்ன பார்க்க போனா 7/3/2024 கேரளா லாட்ரி கெஸிங் தான் பார்க்க போறோம். யார் கொடுக்கலாம் உங்களுக்கு தெரியும், கார்னியா பிளஸ் கேஎன் 512 தான் கொடுக்கல். அதுக்கு முன்னாடி 6/3/2024 ரிசல்ட் இப்போ பார்த்துருப்பீங்க, 861. வாங்க நம்ம எந்த மாதிரி வின்னிங் கொடுத்துருக்கோம், எப்படிலாம் வின்னிங் அமைஞ்சிருக்கு எல்லாத்தையும் உங்களுக்கு டோட்டலாக காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய பேர் பிசி வின் பண்ணியிருக்கீங்க, சில பேர் ஏபிசி வின் பண்ணியிருக்கீங்க. அவங்க பேரெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்றைக்கெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக ஒரு ரெகுலராக பார்க்குற மாதிரி இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஸோ டோன்ட் டிலே, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், நம்ம வீடியோ கொஞ்சம் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். 6/3/2024 861 என்னோட கெஸிங் எப்படி அமைஞ்சிருக்கு அதை பார்த்துடலாம். ஸோ லைவ்ல வந்தப்ப நான் எவ்ரிடே லைவ் வந்துட்டு இருக்கேன், லைவ்ல கொஞ்சம் ஜாயின் பண்ணுங்க சொல்றேன். ஸோ 6ஆம் தேதி லைவ்ல 08 ஒரு நம்பர் இறங்குறதுக்கும், அதே மாட்டோம் ஆல் போர்டு 1 கண்டிப்பாக இறங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சொன்னேன். அதே மாட்டோம் 8/1 அருமையாக வின் ஆயிருக்கு ஏசியில். அது மட்டும் இல்லாமல் பவர் நம்பர் பொறுத்த முடியும் கொஞ்சம் ட்ரை பண்ண சொல்லியிருந்தேன், ஏதோ நம்பரை. ஸோ இதே பாக்ஸ் போர்டு வச்சுட்டு கூட பிசி வின் பண்ணிக்கலாம். ஸோ தொடர்ந்து 4ஆம் நாளாக பவர் நம்பர் வின் ஆகிட்டு இருக்குங்க. அதே மாட்டம் இங்கே 801 கொடுத்துருந்த ரிசல்ட் வந்து 861 டெஸ்ட் மிஸ்ல போயிருக்கு. இது ஃபுல்லாக ஃபுல்லாக லைவில் வந்த வீடியோங்க. ஸோ என்னோட கெஸிங் வீடியோ அதே 6ஆம் தேதியில் சி போர்டு 1 மட்டும் தான் பாஸ் ஆயிருக்கு. அது இல்லாமல் இங்கே 81 ஏசியில் பிக் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக பவர் நம்பர்லையும் ஏசி பாஸ் ஆயிருக்கு, கரண்ட் கெஸிங்லையும் ஏசி பாஸ் ஆயிருக்குங்க பாக்ஸ் போடும் பட்சத்தில். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னைக்கு கெஸிங் நல்லபடியாக எடுத்திருக்கேன். ஸோ வீடியோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 861 பெஸ்ட்டு கமாண்ட் பார்த்துடலாம். கமாண்ட் பண்ணிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி. இந்த பெஸ்ட் கமாண்ட் எப்படி இருப்பா உங்களுக்கு தெரியும், நீங்கள் பண்ணுற கமாண்டில் ஏபி இல்லைனா பிசி இல்லைனா ஏசி இல்லைனா ஏபிசி இல்லாட்டி ஆள் போல் ஒரு நம்பரும் ரெண்டு நம்பரும் பாஸ் ஆயிருந்தால் அவங்க நேமோட நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் ஏன் இவங்க பேரெல்லாம் சொல்கிறேன்னா, இவங்களும் இந்த வீடியோக்கிலையும் கமெண்ட் பண்ணுவாங்க. இவங்க மட்டும் இல்லை, இன்னும் ஏகப்பட்ட பேர் வெஸ்ட்டி கமாண்டில் இருக்காங்க, அவங்களும் இந்த வீடியோக்கிலையும் கமெண்ட் பண்ணுவாங்க. மறக்காமல் கமாண்ட் செக்ஷனையும் போய் ஒரு பாடு போய் பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இலக்கணக்குமார் பாக்ஸ் போடும் பட்சத்தில் ஏசி ஆல் போர்டு 1 சொல்லியிருந்தார், சொன்னால கேஸ் பண்ணியிருக்காப்புல. பிரேமதாசன் ஆல் போர்டு 1, சுபாகர் 4-digit நம்பரில் பி போர்டு மட்டும் தாங்க மிஸ் ஆக்சுவலாக 4 digit 3 digit அருமையாக பிக் பண்ணுங்க. ஆக்சுவலாக நல்ல கெஸிங். அதே மாட்டம் காணா கஞ்சி காணா புஷோத்தன் ஓகே, பாக்ஸ் போர்டு பட்சத்தில் பிசி பாக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டாக கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க, பாக்ஸ் போர்டை ட்ரை பண்ணுங்க. அதே மாட்டம் வீரமணி ஆல் போர்டு 8/6 சொல்லியிருந்தாங்க. அதே மாட்டம் பாக்ஸ் போடும் பட்சத்தில் ஏபி வின் பண்ணியிருக்காப்புல. சக்தி விழா பாக்ஸ் போடும் பட்சத்தில் சாரி 867 கொடுத்தாங்க. ஆக்சுவலாக 861 டோட்டலாக வின்னிங் சொன்னால கேசிங். அதே மாட்டம் விக்னேஷ் பேஷன் வேற லெவலுங்க, 816 கொடுத்துருந்தாரு. ஒரு பாக்ஸ் போடும் பட்சத்தில் ஏபிசி டோட்டலாக வின் பண்ணிக்கலாம். அகைன் அகைன் சொல்கிறேன், நீங்கள் ஒவ்வொரு பாக்ஸ் போடும் பட்சத்தில் பிசியோ இல்லைனா ஏபிசியோ கண்டிப்பாக உங்களுக்கு வின் பண்ண அதிகபட்சம் சான்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி நல்ல மாசு கேசிங்க. அதே மாட்டம் மணி ரத்தினம் பாக்ஸ் போடும் பட்சத்தில் ஏசி. அதே மாதிரி சரவணன் சித்ரா சி போர்டு 1 தான் சொல்லியிருந்தாப்புல, அதே மாதிரி சி போர்டு 1 தான் வந்திருக்கு. செல்வகுமார் பாக்ஸ் போடும் பட்சத்தில் ஏபி. பிரபாகரன் ஆல் போர்டு 6. விஷால் பிரகாஷ் ஆல் போர்டு 8 தான் சொல்லியிருந்தாப்புல, அதே மாதிரி ஏ போர்டு அருமையான வின்னிங். அதே மாதிரி சரவணன் பாக்ஸ் போடும் பட்சத்தில் பிசி கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காதீங்க. அதே மாட்டம் பிரகாஷ் பி போர்டு 6 அருமையாக டார்கெட் பண்ணியிருந்தாப்புல. பிஎஸ் சுபு பாக்ஸ் போடும் பட்சத்தில் ஏசி. கைலாஷ் பாக்ஸ் போடும் பட்சத்தில் பிசி. ரூபிகுமார் ஆல் போர்டு 1. சுபாகர் 862 கொடுத்துருக்காங்க, ஆனால் ரிசல்ட் வந்து 861 டெஸ்ட் மிஸ்ல போயிருக்கு. நல்ல கெஸிங். கன்னியப்பன் பாக்ஸ் போடும் பட்சத்தில் ஏபி. அதே மாட்டம் மனோஜ் பிரபு பி போர்டு 6 பாக்ஸ் போடும் பட்சத்தில் பிசி. பி போர்டு 6 தான் சொல்லியிருந்தாப்புல, அதே மாதிரி பி போர்டு 6 வந்திருக்கு. அதே மாதிரி ஆறுமுகம் ஜெயஸ்ரீ பாக்ஸ் போடும் பட்சத்தில் பி போர்டு மட்டும் தான் மிஸ், டி போர்டு ஏ போர்டு சி போர்டு நல்ல அருமையான கெஸிங்க. அதே மாட்டம் சட்டு ஆல் போர்டு 6 தான் சொல்லியிருந்தாப்புல, அதே மாட்டம் பி போர்டில் வந்திருக்கு. ராஜராஜா ஆல் போர்டு 8. அமிர்தராஜ் ஆல் போர்டு 6-1 அருமையாக டார்கெட் பண்ணியிருந்தாப்புல. சத்யவேல் ஆல் போர்டு 6. பாலு பாக்ஸ் போடும் பட்சத்தில் பிசி கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாக்ஸ் போட மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இவங்களும் இந்த வீடியோக்கு கமெண்ட் பண்ணுவாங்க. இவங்க மட்டும் இல்லை, நம்ம சேனல் நீங்கள் ரெகுலராக பார்க்குற மாதிரி இருந்தால் இன்னும் ஏகப்பட்ட பெஸ்ட் கமெண்ட்லாம் கமெண்ட் பண்ணுவாங்க. மறக்காமல் கமெண்ட் செஷனையும் போய் ஒரு பாடு போய் பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் அண்ட் உங்கள் கமெண்டுக்கு மிக்க மிக்க நன்றி. இன்றைக்கெல்லாம் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைமாகவோ இல்லை ரெகுலராகவோ பார்க்குற மாதிரி இருந்தால்
ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு பாருங்க. நம்ம சேனலோட ஏமே என்னைக்கு 1000 லைக் மட்டும்தான், ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கு தாங்க எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ண கொஞ்சம் என்கரேஜாகவும் மோட்டிவேஷனாக அமையுது. ஸோ லைக் ஒன்று கொடுத்துட்டு பாருங்க. அதே மாதிரி வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. உங்கள் ஃபேஸ்புக் குரூப் வச்சிருப்பீங்க, வாட்ஸ்அப் குரூப் வச்சிருப்பீங்க, டெலிகிராம் குரூப் வச்சிருப்பீங்க, ஏன் இன்ஸ்டாகிராம் குரூப் முதல்கொண்டு வச்சிருப்பீங்க. அந்த குரூப்புக்கு நம்ம வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் ஏன் நான் ஷேர் பண்ண சொல்கிறேன்னா, நீங்கள் எந்த அளவுக்கு ஷேர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு கமெண்ட்ஸ் அதிகமாக வரும். எந்த அளவுக்கு கமெண்ட் அதிகமாக வருதோ நம்ம லைவ் ஏன் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு ஒரே ஒரு காரணம், நீங்கள் பண்ணுற கமெண்டில் தான் ஏகப்பட்ட பெஸ்ட் கமெண்டை பிக் பண்ண முடியும். அவங்களால நம்ம இன்னும் ஈஸியாக வின்னிங் நம்ம எடுத்துட முடியும். மறக்காம வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கெஸ்டிங் நம்பர் கமெண்ட் பண்ண மறக்கவே மறக்காதீங்க. லைவில் வர உடனே ஒன்று பண்ணிக்கோங்க, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. நான் லைவ் வந்த உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷன் பட்டில் வந்து சேர்ந்துடும். நீங்களும் என் கூட லைவில் ஜாயின் பண்ணிக்கலாம். லைவில் பெரிய பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. ஸோ டோன்ட் மிஸ் இட். சரி, ஏபிசி நம்பர் பார்த்துல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு என்னோட ட்ரிக்ல எடுத்து விடுங்க. வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தாலும் ட்ரிக்ஸ் எப்படி நான் தெளிவாக சொல்கிறேன். ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இந்த போர்டில் இருக்க நம்பர் உங்கள் கெஸ்ஸிங்லையோ இல்லை உங்கள் ட்ரிக்லையோ இல்லை உங்கள் கணக்கு வழக்கிலையும் இருக்கான பாருங்க. இருந்தால் கண்டிப்பாக எடுத்து ப்ளே பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மிஸ் பண்ணிடாதீங்க. ஏ போர்டு பொறுத்த முடிய 2, 5, பி போர்டு பொறுத்த முடிய 9, 3, சி போர்டு பொறுத்த முடிய 4, 8, சப்போர்ட் நம்பரை 7 கொண்டு வந்திருக்கு. 7 உங்களுக்கு தெரியும், ஏபிசி நம்பர் எதில் வேணால் அமையும். இந்த மாதிரி நம்பர் உங்கள் கெஸ்ஸிங்கோட கொஞ்சம் மேட்ச் ஆகுதான் பார்த்துட்டு ப்ளே பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி உங்களோட ஏ போன் நம்பர் என்ன, பி போன் நம்பர் என்ன, சி போன் நம்பர் என்ன, எல்லாத்தையும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற கமெண்டு லைவில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தயவு செய்து உங்கள் கமெண்டை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். இந்த நம்பர் டார்கெட் பண்ணுறோம், இந்த நம்பர் டார்கெட் பண்ணுற லாஸ்ட் 2.5 வருஷம் சாக்கில் எடுத்த மிக்சிங் டிஜிட் நம்பர் பார்த்தலாம். அந்த நம்பர் ஓடிட்ட மிக்சிங் பண்ண த்ரீடிஜிட் நம்பருங்க 294, 534, 423 சொல்லி ரம்மி வந்தாலே நான் டபுள்ஸ் கொஞ்சம் பிளான் இருக்கும். ஆக்சுவலாக பெரிய ஷாக்கிங்கான விஷயம் அடுத்த கெஸ்ஸிங்கில் சொல்கிறேன். 859, 275, 843, 925 மணி கொஞ்சம் கண் இருக்கட்டும். 75 இல்லை 35ங்க, கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. அதே மாட்டம் 793, 847, 170 இந்த மாதிரி நம்பர் உங்கள் கெஸ்ஸிங்கில் இல்லை உங்கள் ட்ரிக்கில் உங்கள் கணக்கு வழக்கிலே இருக்கான்னு பாருங்கள். இருந்தால் கண்டிப்பாக எடுத்து ப்ளே பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னொருத்த நீங்கள் 1 நம்பரை 2 நம்பரை கெஸ்ட் பண்ணிட்டு தான் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால், இன்னொருத்தில் நீங்கள் ஒரு அருமையான போர்டு எடுத்திருப்பீங்க, அந்த போர்டு இந்த போர்டோட மேட்ச் ஆகுதான் பாருங்கள். மேட்ச் ஆகும் பட்சத்தில் அது என்ன நம்பர்னு சொல்லி கமெண்ட்லேயும் பதிவு பண்ணுங்கள். அடுத்து ஏபிபிசி ஏசி நம்பர் பார்த்தலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட ட்ரிக்கில் எடுத்த வீடியோங்க அது. ஸோ 2 சப்போர்ட்டாக 3 வந்திருக்கு. இதே மாதிரி கொஞ்சம் ரம்மி நம்பர் கொஞ்சம் அதிகமாக தான் வந்திருக்கு, அதான் சொல்கிறேன். இங்கே ஒரு ரம்மி நம்பர் வந்திருக்கு 4, 2, 3. ஸோ இதுலேயும் ரம்மி நம்பர் வந்திருக்கனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ப்ளே பண்ணுங்க. ரம்மி நம்பர் அதிகமாக வந்தாலே டபுள்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். 49, 71, 50, 78, 87, 69, 64, 01, 23, 95 இந்த மாதிரி நம்பர் கெஸ்ஸிங்கோட கொஞ்சம் மேட்ச் ஆனால் கூட கண்டிப்பாக எடுத்து ப்ளே பண்ணுங்கள். இது வந்து சிங்கிள் போர்டு சப்போர்ட் நம்பராக பார்க்கணும். பல பேருக்கு தெரியும் சிங்கிள் போர்டு சப்போர்ட் நம்பர். எப்படின்னா நீங்கள் ஒரு நம்பரை நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க, ஆக்சுவலாக நீங்கள் ஒரு 7 டார்கெட் பண்ண போகிறீங்கன்னா 7 முன்னாடி பின்னாடி 1 இருக்குது, முன்னாடி 8 இருக்குது. ஸோ 871 பாக்ஸ் போடுங்க. பாக்ஸ் போடும் பட்சத்தில் 817, அதே மாட்டம் 871, அதே மாதிரி 187, 178 இந்த மாதிரி உங்களுக்கு 6 செட் ஆஃப் நம்பர் அமைங்க. இந்த 6 நம்பர்லேருந்து 3 நம்பர் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் ட்ரிக்ஸ்னு, எங்கேயும் போக வேண்டாம். நம்ம சேனல்லையே என்னோடய ப்ளேலிஸ்ட்டு போங்க, மோத்தோ டிவி ப்ளேலிஸ்ட்டு போங்க. ப்ளேலிஸ்ட்டில் ஒரே ஒரு ப்ளேலிஸ்ட்னா இருக்கும். அதில் ஏபிசி நம்பர் எப்படி இருக்கிறது, பிசி நம்பர் எப்படி இருக்குது, சி போர்டு மீன்ஸ் ஆல் போர்டு நம்பர் எப்படி இருக்கிறது, ஸோ கரண்ட் கெஸ்ஸிங்னா என்ன, அதோட இம்பார்ட்டன்ட் எப்படி அமையும், பவர் நம்பரோட பெனிஃபிட் என்ன, எல்லாமே உங்களுக்கு ஒரு 7 வீடியோஸாக இருக்குங்க. இந்த 7 வீடியோஸும் போய் மடக்காம விசிட் பண்ணி பாருங்கள். நீங்களே ஒரு அருமையான வின்னிங் நம்பர் எடுக்க அதிகபட்சம் சான்ஸ் இருக்குது. அடுத்து பவர் நம்பர் பார்த்தாலும், பவர் நம்பர் பொறுத்தவரைக்கும் இந்த வாரத்தில் தொடர்ந்து 4வது நாளாக வின் ஆகிட்டுருக்கு. ஸோ பவர் நம்பரில் ஸோ இந்த இதோட நம்பரையும் பாருங்கள். லைவில் வர பவர் நம்பரையும் பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பமான நம்பரை ப்ளே பண்ணுங்கள். பவர் நம்பரை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு கெஸ்ஸிங்குமே பண்ண தெரியல, நான் ஏதோ நம்பர் தான் எடுத்து ப்ளே பண்ணுவேன். அப்படிப்பட்ட நீங்கள் தனி நம்பராக எடுக்கும் பட்சத்தில், எனக்கு 1 நம்பர் கூட கெஸ் பண்ண தெரிலங்க, அப்படிப்பட்ட தனி நபராக எடுக்கும் பட்சத்தில் மட்டும் இந்த பவர் நம்பரை மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். ஒன்லி வாரத்தில் 7 நாளுமே இந்த பவர் நம்பரை மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். 1 நம்பர் சூஸ் பண்ணுங்கள். அந்த 1 நம்பர் சூஸ் பண்ணி பாக்ஸ் போட ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக பிசியோ ஏபிசியோ கண்டிப்பாக உங்களுக்கு வின் பண்ண அதிகபட்சம் சான்ஸ் இருக்குது. இதுக்கு லக்கு தேவை, கண்டிப்பாக லக்கு உங்களுக்கு அமையுங்க. 063, 821, 177. ஸோ டபுள்ஸ் வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது சொன்னால் பார்க்கலாம் பிசியில். அதே மாதிரி டபுள்ஸ் பொறுத்த முடியும் 77 கொடுத்துருக்கேன், அதனால ஒரு குஷின் மார்க்கு. ஸோ டபுள்ஸை பொறுத்த முடியும் லைவில் நம்ம இன்னும்
டிஸ்கஸ் பண்ணி இன்னும் எந்த மாதிரி நம்பர் இன்னும் அதிகமாக ஃபோக்கஸ் ஆகும்னு சொல்லி லைவில் டிஸ்கஸ் பண்ணி எடுக்கலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் கூட லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கலாநகர் சிங் பார்த்தாலும் கலாநகர் சிங் படுத்த முடிய இன்னைக்கு 50-50 குழுக்களுக்கும் விண்மின் குழுக்களுக்கும் கால்னியா குழுக்களுக்கும் அதிகமாக வின்னாக இருக்குது. இன்றைக்கு கூட 50-50 ஏசி பாஸ் ஆயிருந்துச்சு, டெஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கு, அப்படியே பாஸ் ஆயிருந்துச்சு. இதில் பார்த்தா 541, 160, 875 இந்த மூணு நம்பரில் உங்கள் கெஸ்ஸிங்கோட ஏதோ ஒரு நம்பர் மேட்ச் ஆகுதான் இருந்தால் மேட்ச் ஆகும் பட்சத்தில் ப்ளே பண்ணுங்கள், இல்லைனா இந்த நம்பரை டோட்டலாக ஃப்ரீயாக விட்டுருங்க. 541, 160, 875. ஸோ அடுத்து ஆல் போர்ட் பார்த்தோம், ஆல் போர்டை பொறுத்தவரை 4-3 ஒரு நம்பர் இறங்குறதுக்கும் அதே மாட்டோம் 7 இறங்குறதுக்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. அதே மாட்டோம் நிறையா பேர் நல்லது ஆல் போர்ட் நம்பர் கமாண்ட் பண்ணுங்க, கமாண்ட் செக்ஷனே போய் ஒரு பாட போய் பாருங்கள், உங்களோட ஆல் போர்ட் நம்பரையும் கொஞ்சம் கமாண்ட் பண்ணி விட்டுருங்க. நிறையா பேர் இன்ஸ்டாகிராம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராமில் தமிழ் பையன் கேரளா போனன் போட்டு டைப் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்பெல்லிங்கோடு டைப் பண்ணுங்கள், தமிழ் பையன் அண்டர்ஸ்கோர் கேரளா போனன் போடுங்க. ஸோ நம்மளோட பேஜ் வந்து நிற்கும், அந்த பேஜை விருப்பம் உலகங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப் சேனல் பேரும் தமிழ் பையன் கேரளா போனதாங்க, விருப்பம் உலகங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இன்று வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ, பபாய்.